ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் ட்ரிக்ஸ். நான் உங்கள் சௌமியா ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். இப்போ ஓல்டு சாரியை வச்சு எப்படி ஒரு பாய் மேத்தை தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் ஒரு பாய் எடுத்திருக்கேன், 4 காட்டன் சாரி எடுத்திருக்கேன். 4 காட்டன் சாரி எதுக்குன்னா, அந்த மெத்தை கொஞ்சம் அழகாக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம படுக்கும்போது உறுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பெரிய த்ரெட் ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்தது ஊசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கிளிப் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க எப்படி நான் இந்த ஸ்டிச் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், புடவையை ரெண்டு ரெண்டாக மடித்து இந்த பாய் மேலே நாங்கள் விரிக்கிறோம். கொஞ்சம் ஈவனாக விரிங்க. சுருக்கத்தெல்லாம் அங்கே இங்கே இருக்கிறதெல்லாம், ஏன்னா காட்டன் சரிங்கிறதுனால சுருக்கமாக இருக்கும். அங்கே எங்கே இருக்கிறத சுருக்கத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கையாலேயே இழுத்து விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டோன்னா அடுத்த ஒரு லேயர், அடுத்த ஒரு லேயர். உங்கள்கிட்ட சாரீ நிறையா இருக்குன்னா ஒரு 5 சாரீலேருந்து 6 சாரீ கூட வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இது 4 சாரீ போதும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் 4 சாரீ வச்சுருக்கேன். 4 சாரீ வைக்கும் போது கொஞ்சம் படுக்கும் போது கொஞ்சம் மெத்து மெத்துன்னு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் மேலே போடுற சாரீ வந்து டார்க் கலரில் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் கொஞ்சம் டார்க் கலரில் எடுத்துருக்கேன், ஏன்னா அழுக்குப்பட்டால் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம பசங்களை படுக்க வைப்போம், ஸோ அப்போ அழுக்குப்படும், அதுக்காக தான். இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா பாயோட கரெக்ட் சைஸில் இருக்குது. ஸோ பாயோட கரெக்ட் சைஸில் இருந்தால் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சென்டரில் ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் சென்டரில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இது எப்படி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். எப்பயுமே 1-2 ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸ்டிச்சஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக தான் இப்போ பாய் மேலே நான் விரிக்க போகிறேன். விரித்ததுக்கப்புறம் பாருங்கள், பாருங்கள் விரிச்சுட்டு எல்லா இடத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போடும்போது ஈஸியாக இருக்கும், நகராமல் இருக்கும். அதுக்காக தான் இதோ பாருங்கள், அந்த சென்டரில் நம்ம தைச்சோம்ல, அந்த தையல் சென்டரில் வந்திருக்கு. அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட போகிறோம். கையால் தான் பண்ணணும். அதனால தான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கீழே ஒரு நல்ல முடிச்சு போட்டுக்கோங்க, ஒரு பெரிய முடிச்சா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த முடிச்சு தான் நம்ம கடைசியில் முடிச்சு வரும்போது நம்ம அந்தே முடிச்சில் தான் நம்ம வந்து நாட் போடுவோம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கையால் சரி பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். கிளிப்பையும் நகர்த்தி எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் நல்லா இருக்கும், ஈவனாக வரும் ஸ்டிச்சஸ். ஈவனாக ஸ்டிச்சஸ் வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்கேலை எடுத்து நம்ம அளவு எடுத்து நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நான் மார்க் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவில் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்டிச் போடும்போது ஈவனாக வரும், அப்போ தான் பார்க்கவும் அழகாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிட்டேன். நான் மார்க் பண்ணதுக்கு மேலே நான் அழகாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் வெளியில் தெரியுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ நம்ம பார்க்கும்போது அழகாக தெரியும். அங்கேயும் இங்கேயுமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்கவே நீட்டாக இருக்காது. கொஞ்சம் இடைவெளி விட்டே ஸ்டிச்சஸ் போடுங்க. எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஒரு முடிச்சு மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி பேக் சைடில் அதே இடத்துல குத்துணும். ஃப்ரண்ட்டில் குத்துன அதே இடத்துல பேக் சைட்லேயும் குத்தி வெளியில் எடுத்து நம்ம அந்த நூல் விட்டுருக்கோம்ல, அதில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு இழுங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ்க்கு ஸ்ட்ராங் கொடுத்தோம்னா தான் அது அழகாக அமையும். இந்த பாருங்கள், இப்போ இந்த நூல்குள்ளே விட்டு இழுக்க போகிறேன். இழுத்திங்கன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈவனாக ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ வந்து நான் முடிச்சிட்டேன் இந்த பாய் மெத்தையை. பாருங்கள் பேக் சைடில் நான் எவ்வளோ ஈவனாக மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. நீங்களும் அந்த மாதிரி ஈவனாக மடிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாய் மெத்தை ஈஸியாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். எவ்வளோ நீட்டாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீட்டாக ஸ்டிச்சஸ் போட ஸ்கேல் வச்சு அளவு போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.